தண்ணீர். நிறைய பேர் என்ன கேக்குறாங்க, சுடு தண்ணி இருக்குதா அப்படின்னு கேக்குறாங்க. தண்ணீர்னாலே முதல்ல என்னன்னா ஐஸ் வாட்டர்னு, தன்மையான நீர்னு அர்த்தம், குளிர்ச்சியான நீர்னு அர்த்தம். அதுக்கு ஆப்போசிட்ல நீங்க உங்களுக்கு ஹாட் வாட்டர் வேணும்னா, வெந்நீர் வேணும்னா கேட்கணுமே தவிர சுடு தண்ணீர் இருக்குதான்னு கேட்க கூடாது. அதுக்கு பேர் என்ன, ஹாட் கோல்ட் வாட்டர் இருக்கா கேக்குறதா, அது தப்பான ஒரு சொல் பிரயோகம். அதே மாதிரி எண்ணெய் அப்படின்னு பயன்படுத்துறது, சில பேர் பாத்தீங்கன்னா விளக்கு எண்ணெய் வாங்கிட்டு வரியா, இழுப்பு எண்ணெய் வாங்கிட்டு வரியா, வேப்ப எண்ணெய் வாங்கிட்டு வரியா. எண்ணெய்னாலே எள்ளில் இருந்து வருவதுதான் எண்ணெய், மத்ததுக்கு பேர் எல்லாம் எண்ணெய் கிடையாது. மத்ததுக்கு பேர் எல்லாம் நெய்யோடு சேர்த்து வரக்கூடிய நெய்க்கு ஒரு காலம் வந்தால், சின்ன வயசுல உடம்பு ஹெல்த்தா இருக்கும், நெய்ய போட்டு அள்ளி தின்னா கூட நமக்கு ஒண்ணும் ஆகாது, இளமையா இருப்போம். இது இளமையான காலம் இருந்தா ஆணை எடுத்துக்கிற காலம் மட்டுமே உனக்கு இல்லடா ராசா, கொஞ்ச நாள் போச்சுன்னா உனக்கு வயசு வயசானா மருந்து சாப்பிடணும். அந்த காலத்துல மருந்து சாப்பிட்டாங்கன்னா தேனோட சேர்த்து மருந்து சாப்பிடுவாங்க. அப்ப தேனோட சேர்த்து எடுக்கிறதுக்கு பூ நெய்ன்னு பேரு, தேனுக்கு இன்னொரு பேரு பூ நெய், பூவிலிருந்து வரக்கூடிய நெய். அப்ப நீ ஆ நெய் சாப்பிடுகிற காலம் இருக்கிற உனக்கு பூ நெய் சாப்பிடுற காலமும் வரும்டா. ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். அப்ப நெய்ங்கிறது என்னன்னா, நம்ம ஆயில் அப்படிங்கிற சொல்லுக்கு தமிழ்ல நெய் தான், அது எல்லோடு சேர்ந்தால் எண்ணெய். வேப்ப மரத்திலிருந்து வந்தால் வேப்ப நெய், இழுப்பிலிருந்து வந்தால் இழுப்ப நெய். ஆனா நம்ம என்ன சொல்றோம், எல்லாத்துக்கும் காமனா எண்ணெய் எண்ணெய் எண்ணெய். இந்த மாதிரியான தவறான பிரயோகங்கள் நிறைய உண்டு. அப்புறம் இன்னொன்று முக்கியமா சொல்லணும், இந்த வட்டார சொற்களை தப்பா சில பேர் புரிஞ்சுக்கிட்டு எள்ளி நகையாடுற விஷயங்கள்லாம் பாக்குறோம், அதெல்லாம் தப்பு. அதுவும் குறிப்பா இந்த சென்னைக்குன்னு சில வட்டார சொற்களை நகையாடுறாங்க. சில தூய தமிழ் சொற்கள் சென்னையில தான் இருக்கு. குந்துங்க அப்படின்னா சிரிக்கிறோம். உட்காரு என்பதை விட குந்துதல் என்பதுதான் நல்ல தமிழ் சொல். பாஞ்சாலி சபதத்துல பாரதியாரே அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. அதே மாதிரி மெய்யாளுமா அப்படின்னா சிரிக்கிறோம். உண்மை என்பதை விட மெய் என்பது தூய தமிழ் சொல். அப்ப நம்ம எதையுமே சாதாரணமா அப்படி தூக்கி போட்டு போக கூடாது. ரொம்ப ஆழ்ந்து பாத்தீங்கன்னா தமிழினுடைய ஒவ்வொரு சொல்லும் எது சரி எது தவறுங்கிற அறிவு நமக்கு கண்டிப்பா வேணும். அது நம்ம தேடல் தேடனா கண்டிப்பா அதுக்கான பதில் கிடைக்கும். இன்றைய 2K கிட்ஸ், அதற்கு பிந்தைய தலைமுறைகள் எல்லாம் தமிழை வந்து சரியா உள்வாங்குறாங்களா? அந்த ஒரு எந்த பிள்ளை தன் தாய்மொழியில் சிந்திக்கிறதோ அந்த பிள்ளையால் மட்டும்தான் இந்த உலகத்தில் சிறந்த ஆளுமையாக வர முடியும். நீங்க இது வரைக்கும் தமிழ்ல இருந்து வெளியே போன ஆளுமைகளை லிஸ்ட் எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி தமிழ் வழியில் படித்தவர்களாகத்தான் இருப்பார்கள். அதனால தயவு செஞ்சு தமிழ் வழி கல்வியை பிள்ளைகளுக்கு கொண்டு வந்தாதான், அது 2K கிட்ஸ் மட்டும் இல்ல 5K கிட்ஸாவே வந்தாலும் கூட அவர்கள் தாய்மொழியில் கற்றால்தான் நல்ல தலைமுறை வரும். அந்த காலம் செல்கின்ற வரை தமிழுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு. தமிழ் எப்பவுமே சாகாதுங்க. மெல்ல தமிழ் நீ சாகும்னு பாரதியாரே சொல்லிட்டு சொல்லுவாரு. அப்படிலாம் சாவாதுன்னு அந்த பாட்டுல கிடைச்சா சொல்லுவாரு. பேதை சொன்னான்னு சொல்லுவாரு, அவன் பைத்தியக்காரன் சொல்றான் அப்படின்னு சொல்றோம் பாரு. எவ்வளவு தாண்டி வச்சிருங்க, தமிழோடு இருந்த எபிரேயம் இன்னைக்கு இல்ல, தமிழோடு இருந்த சமஸ்கிருதம் இன்னைக்கு வழக்கு சொல்லாக இல்ல, தமிழோடு இருந்த பல உலக மொழிகள் இன்னைக்கு அழிஞ்சு போச்சு, இயேசுநாதர் பேசிய மொழி இன்னைக்கு இல்ல, ஆனால் தமிழ் இன்றைக்கு வரைக்கும் வழக்கு மொழியாக இருக்குன்னா என்ன பொறுத்துக்கு தமிழை எந்த கொம்பனாலும் எதையுமே செய்ய முடியாது. ஏன்னா இது ஒரு அமுதம் குடிச்ச மொழி. இது அமுதம் குடிச்ச மொழிக்கு சாவே கிடையாது. சில ஆளுமைகளை பத்தி மட்டும் கேக்குறேன், இவங்களுடைய புரட்சி என்ன அப்படின்றது வள்ளுவர். இரண்டே அடியில் உலகத்தையே அளந்த புரட்சி கம்பர். தமிழை காதலித்து வடமொழியின் நூலை தமிழுக்கு ஏற்றபடியே கொடுத்த புலவர் இளங்கோவடிகள். முதல் தமிழ் தேசியவாதி வள்ளலார். உலகத்திற்கே தேவைப்படும் ஆன்மீகவாதி.